அனைவருக்கும் அன்பான வணக்கம். என் பேர் விகாஸ் நடராஜன். வெல்கம் டு மை சேனல் கொங்கநகரி கந்தன் கிரியேஷன்ஸ். இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா காமிக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்தியாவில வந்து கொரோனா அதிக அளவுல வந்து பரவிட்டு இருக்குதுங்க. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அதுல வந்து முக்கியமானது தடுப்பூசி போடுறதுங்க. இப்ப நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா மூணு டைப் ஆஃப் தடுப்பூசி வந்து போட்டுட்டு இருக்காங்க. அதுல வந்து மக்களுக்கு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்குது. அந்த கன்ஃபியூஷன்ஸ் போக்குறதுக்காக இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. நம்ம நாட்டில் போடுற தடுப்பூசியோட ஆரிஜின் என்ன, அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன வரும், அதுவும் இல்லாமல் அதோட எஃபிஷியன்சி என்ன அப்படிங்கறது இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க. அதுவும் இல்லாமல் நான் வந்து தடுப்பூசி போட்டு 7 நாள் ஆச்சுங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து நான் இதில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து என்னன்னா, தடுப்பூசி போடுறவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு 6 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குதுங்க. அந்த 6 பாயிண்ட்ஸையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொரோனா பெருந்தொற்றிலிருந்து நம்மளே பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி, அதாவது ஆயுதம், வந்து தடுப்பூசி போடுறது மட்டும்தாங்க. அதனாலதான் கவர்மெண்ட் வந்து எல்லாருமே போய் தடுப்பூசி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம நாட்டில் வந்து 3 வகையான தடுப்பூசி வந்து கிடைக்குதுங்க. கோவிஷீல்டு, கோவேக்சின், ஸ்புட்னிக் வி அப்படிங்கிறதுங்க. இந்த 3 வகையான தடுப்பூசி வந்து நம்ம நாட்டில் போடப்படுதுங்க. இதோட ஆரிஜின் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து கோவிஷீல்டு. கோவிஷீல்டு வந்து இங்கிலாந்துல இருக்கிற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியும் ஆஸ்ட்ராஜெனிக்கா நிறுவனமும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதை வந்து புனேல இருக்கிற சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவில வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. அங்க மேனுஃபேக்சர் ஆகிற இந்த தடுப்பூசி வந்து உள்நாடு மட்டும் இல்லாம வெளிநாடுகளுக்கும் வந்து சப்ளை பண்ணப்படுதுங்க. இந்த கோவிஷீல்டு வந்து எதை பேஸா வச்சு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, சிம்பான்சி வகை குரங்களுக்கு ஏற்படக்கூடிய சளி இரும்பலுக்கெல்லாம் அடினோ வைரஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் தாங்க காரணம். அந்த வைரஸை பேஸா வச்சுதான் இந்த கோவிஷீல்டு மருந்து வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கோவிஷீல்டு மருந்தோட எஃபிஷியன்சி, அதாவது செயல்திறன் வந்து பாத்தீங்கன்னா 70-90% அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது ஒவ்வொருத்தரோட பாடி கண்டிஷனை பொறுத்து அதோட செயல்திறன் வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட டோசேஜ் பீரியட் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டு 90 டேஸ்க்கு அப்புறம் தாங்க செகண்ட் டோஸ் வந்து போடணும். இரண்டாவதா நம்ம பார்க்க போறது வந்து கோவேக்சின். கோவேக்சின் பாத்தீங்கன்னா ICMR அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அவங்களும் ஹைதராபாத்ல இருக்கிற பாரத் பயோடெக் நிறுவனமும் சேர்ந்து வந்து இந்த தடுப்பூசி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கோவேக்சின் தடுப்பூசி வந்து முழுக்க முழுக்க இந்தியாலேயே கண்டுபிடிக்கப்பட்டு இந்தியாலேயே தயாரிக்கப்படுற ஒரு தடுப்பூசியா வந்து இருக்குதுங்க. கோவேக்சின் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, செயலிழக்கப்பட்ட கொரோனா வைரஸ்ல இருந்துங்க. அதாவது சிம்பிளா சொல்றது அப்படின்னா, இறந்து போன கொரோனா வைரஸ்ல இருந்து இந்த கோவேக்சின் மெடிசன் வந்து தயாராகுதுங்க. இந்த மெடிசனை நம்ம உடம்புக்குள்ள செலுத்துறப்போ நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து பூஸ்ட் ஆகுதுங்க. அப்படி பூஸ்ட் ஆகப்படுற இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து ஒரிஜினல் கொரோனா வைரஸ் வெளியில இருந்து நம்ம உடம்புக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, இந்த இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து ஒரிஜினல் கொரோனா வைரஸை தாக்கி அதோட வீரியத்தை வந்து குறைக்குதுங்க. இதோட எஃபிஷியன்சி, அதாவது செயல்திறன் பாத்தீங்கன்னா 81% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து ஒவ்வொருத்தரோட பாடி கண்டிஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகுங்க. இதோட டோசேஜ் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டு 28 டேஸ்க்கு அப்புறம் செகண்ட் டோஸ் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவதா நம்ம பார்க்க போறது வந்து ஸ்புட்னிக் வீங்க. இது வந்து முழுக்க முழுக்க ரஷ்யால தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிங்க. ரஷ்யால இருக்கிற கமலேயா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்து இந்த ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை வந்து தயாரிச்சிருக்காங்க. கோவிஷீல்டு எப்படி அடினோ வைரஸை பேஸா வச்சு தயாரிக்கிறாங்களோ, அதே மாதிரிதான் ஸ்புட்னிக் வியும் அடினோ வைரஸை பேஸா வச்சு தயாரிச்சிருக்காங்க. இப்ப வந்து இது இந்தியால அதிகமா போடப்படலீங்க. கோவிஷீல்டும் கோவேக்சினும் தான் இந்தியா பொறுத்த வரைக்கும் அதிகமா போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஸ்புட்னிக் வி வந்து கம்மியா தான் வந்து இப்ப போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஆர்டர் போட்டதே 4 கோடி டோஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப வரைக்கும் இந்தியாவுக்கு வந்திருக்கிறது வந்து 1.5 லட்சம் டோஸ் தான் வந்திருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதோட எஃபிஷியன்சி, அதாவது செயல்திறன் பாத்தீங்கன்னா 91.6% அப்படின்னு சொல்றாங்க. இதோட டோசேஜ் பீரியட் வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டதுக்கு அப்புறம் 21 டேஸ் கழிச்சு செகண்ட் டோஸ் வந்து போடணுங்க. சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கோவேக்சினுக்கும் கோவிஷீல்டுக்கும் வந்து ஒரே மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் தாங்க வருது. அதாவது காய்ச்சல் அடிக்கிறதுங்க, உடம்பு வலி, தலைவலி, இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் தாங்க வருது. அதுவும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஊசி போட்ட இடத்துல தடிச்சு போறது இதெல்லாம் வந்து நடக்குதுங்க. எந்த தடுப்பூசி போட்டாலுமே இந்த மாதிரி சில சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு வரதா செய்யுங்க. அது 1-2 நாள் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் அது வந்து போயிருங்க. ஏன்னா மருந்து வந்து நம்மளுக்கு வேலை செய்யணும். அதனால வந்து இந்த மாதிரி சில எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம உடம்புல வந்து ஏற்படுத்துங்க. இது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம். இதை பார்த்து யாருமே பயப்பட வேண்டியது இல்லைங்க. அதுவும் இல்லாமல் சிலருக்கு வந்து எது எஃபெக்ட்டுமே வந்து உடம்புல காட்டாதுங்க. அது அவங்கவுங்க பாடி கண்டிஷனை பொறுத்து அப்படின்னு சொல்றாங்க. இதே பார்த்தீங்கன்னா ஸ்புட்னிக் வி வந்து இந்த மாதிரி எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே ஏற்படுத்துறதில்லை அப்படின்னு சொல்றாங்க.
எந்த தடுப்பூசி கிடைச்சாலும் பரவாயில்லைங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையமோ அல்லது ஜிஹெச்ஓ இல்ல தடுப்பூசி கேம்ப் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் நடத்துறாங்க, அந்த மாதிரி நடத்தினாங்கனாலும் அங்க போய் வந்து எந்த தடுப்பூசியா இருந்தாலும் போட்டுக்கோங்க. கோவேக்சினா இருந்தாலும் சரி, கோவிஷீல்டா இருந்தாலும் சரி போட்டுக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே சில பேத்துக்கு சில சைட் எஃபெக்ட்ஸ் உண்டு பண்ணுங்க, சில பேத்துக்கு வந்து எதையுமே வந்து அது எஃபெக்ட் காமிக்காதுங்க. அது அவங்கவுங்க பாடி கண்டிஷனை பொறுத்து. அதனால இந்த ஊசி போடுறதா இல்ல அந்த ஊசி போடுறதா அப்படின்ட்டு பயப்படாதீங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க. நான் வந்து தடுப்பூசி போட்டு வந்து 7 நாள் ஆச்சுங்க. 7 நாளைக்கு முன்னாடி கோவிஷீல்டு தடுப்பூசி வந்து போட்டேங்க. எனக்கு வந்து கோவிஷீல்டு போட்டதுனால எந்த ஒரு எஃபெக்ட்டுமே வந்து ஏற்படலைங்க. ஒரு சிலர் சொன்னாங்க லைட்டாக தலைவலி இருந்துச்சு, காய்ச்சல் இருந்துச்சு, ஆனால் வந்து பாராசிட்டமால் டேப்லெட்ஸ் வந்து அப்போவே அவங்க கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எஃபெக்ட் வர்றப்ப அதை போட்டுக்கிட்டால் சரியாயிருது அப்படின்னு வந்து சொன்னாங்க. சிலருக்கு வந்து எதுவுமே அது வந்து எஃபெக்ட் பண்ணுறது இல்லைங்க. அதனால் கோவேக்சின் போட்டாலும் சரி, கோவிஷீல்டு போட்டாலும் சரி, இந்த மாதிரி சில சில சைட் எஃபெக்ட்ஸ் வந்து அது 1-2 நாள் வந்து இருக்குங்க. தயவு செஞ்சு இதுதான் பெஸ்ட்டு அதுதான் பெஸ்ட்டு, இந்த ஊசி நான் போட மாட்டேன் அந்த ஊசி நான் போட மாட்டேன்னு சொல்லாமல் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்திலையோ இல்லை ஜிஹெச்லேயோ எந்த வேக்சின் வந்து அவைலபிலிட்டி இருக்குதோ அதை பார்த்து வந்து நீங்கள் தடுப்பூசி வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா கொரோனா கிட்டிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இப்போ தடுப்பூசி மட்டும்தாங்க நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம். நீங்கள் இப்போ வந்து வேக்சின் போட்டிருந்தீங்க அப்படின்னா வேக்சின் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான எஃபெக்ட் ஏற்பட்டுச்சு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்க்குற பல பேர்த்துக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கொரோனா தடுப்பூசி போடுற எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இருக்குதுங்க. அது ஒரு 6 பாயிண்ட் இருக்குது. அது என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாங்க. தயவு செஞ்சு தடுப்பூசி போட போறவங்க இதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் தடுப்பூசி போடுங்க. டாக்டர் கன்சல்ட் பண்ணாம வந்து தடுப்பூசி போடாதீங்க. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மீண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு அப்புறம் போய் தடுப்பூசி போட்டுக்கோங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி போய் தடுப்பூசி போடாதீங்க. 3வது பாயிண்ட் என்னென்னா, தடுப்பூசி போடுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியும் தடுப்பூசி போட்டதுலேருந்து 14 நாட்களுக்கு அப்புறம் தாங்க ஆல்கஹால் வந்து குடிக்கணும். அதுக்குள்ளே வந்து ஆல்கஹால் குடிக்கக்கூடாதுங்க. 4வது பாயிண்ட் என்னென்னா, ஊசி போடுறவங்க வந்து ஊசி போடுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியும் ஊசி போட்டதுக்கப்புறம் 2 நாளும் வந்து சிகரெட் வந்து பிடிக்கக்கூடாதுங்க. 5வது பாயிண்ட் வந்து, உயர் ரத்த அழுத்தம், இருதய நோய், சக்கரை நோய், சிறுநீரக நோயாளிகள் வந்து தடுப்பூசி வந்து கண்டிப்பாக போட்டுக்கலாங்க. அதில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. சில பேர் வந்து ரத்த உறைவு தடுப்பு மருந்துகள் வந்து பயன்படுத்திட்டு இருப்பாங்க, அவங்க மட்டும் போய் ஊசி போட வேண்டாங்க. ஊசி போடுறதுக்கு முன்னாடி டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு டாக்டர் சம்மதம் சொன்னால் மட்டும் போய் ஊசி போடுங்க. அவசரப்பட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் எல்லாரும் ஊசி போடுறாங்கன்ட்டு நீங்களும் போய் ஊசி போட்டுக்காதீங்க. எல்லாத்த விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து 2 தடுப்பூசி போட்டேன் அதனால எனக்கு கொரோனா வராது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக வந்து இருக்காதீங்க. 2 தடுப்பூசி போட்டாலும் சரிங்க, தயவு செஞ்சு வெளியில் போனீங்கன்னா முகக்கவசம் வந்து அதாவது மாஸ்க் வந்து கட்டாயமாக போட்டுக்கோங்க. அதுவும் இல்லாமல் பப்ளிக் பிளேசஸ்க்கு போகிறப்போ சமூக இடைவேளையும் வந்து நீங்கள் அங்கே வந்து கடைபிடிங்க. அது இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா தடுப்பூசி போட்டிருந்தாலும் வந்து கொரோனா தாக்கிற அபாயம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தடுப்பூசி வந்து முற்றிலுமாக கொரோனா ஒழிக்கல அப்படின்னாலும் கொரோனாவோட வீரியத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுற சக்தி வந்து இந்த தடுப்பூசிக்கு இருக்குதுங்க. அதனால தடுப்பூசி போட்டாலும் கூட கவர்மெண்ட் சொல்கிற இந்த வழிமுறைகளை வந்து நம்ம பின்பற்றணுங்க. இந்த வீடியோ வந்து நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை பற்றின கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கொடுங்க. அப்போ தான் வந்து நான் வந்து என்னை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நன்றி, வாழ்க வளமுடன். மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம். பை பை.